அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த பாலும் சேமியா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ஒரு உருண்டை பத்தாதுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பில் வந்து சேமியா எடுத்துருக்கிறேன். சேமியா எடுத்து அதே கப்பில் தான் பாலும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேமியா வந்து லைட்டாக நெய் ஊற்றி வறுத்தெடுத்துக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் வந்து வறுக்க தேவையில்லை, சும்மா நெய் இல்லாமல் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். பாருங்கள், நெய்யிலே வந்து சேமியா வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சேமியா வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்கறலாம். சேமியா வந்து இந்த பாலில் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அந்த சேமியா வந்து அந்த பாலோட நல்லா ஊறட்டும். பாருங்கள், அந்த பால் கூட சேமியா வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், தோசை தவா வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேன். இப்போ அந்த பாலோட ஜவரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா. இப்போ தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக வெந்தாலே போதும், கருக விட்டுறக்கூடாது. அடியில் அடியில் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிறக்கி விட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். தோசை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சேமியா எடுத்த அந்த கப்புலேயே ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தோசையை வந்து நல்லா பிச்சுட்டு அதே மிக்சி சாரிலேயே நல்லா அடிச்சுக்கிறலாம். எப்படி அரைக்கணும் நான் வந்து அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறணும். இப்போ அந்த சுகர் பவுடரோட மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் பவுடர் கூட அந்த நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்துலேயும் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சாச்சு. அது மேலே சின்னதாக கட் பண்ணி நான் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.